அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்கு உரிய 27 நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம். ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கின்றன. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாச குணங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனி நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்துக்கு உரிய நண்பர்கள், உதவுபவர்கள், கணவன் அல்லது மனைவி நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்துக்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, சகோதரர்கள் இருப்பார்களா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும், இது போன்ற சகலத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களையும் 3 வகையாக பகுத்து பிரித்திருக்கின்றது ஜோதிடம். 1 தேவகணம், 2 மனுஷகணம், 3 ராட்சசகணம். தேவகண நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால், அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி, இந்த 9 தேவகண நட்சத்திரங்கள். பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த 9 மனுஷகண நட்சத்திரங்கள். கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இந்த 9 ராட்சசகண நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரம், உங்கள் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் எந்த நட்சத்திரம் என்று ஒப்பிட்டு பாருங்கள். 27 நட்சத்திரங்களில் 11 நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அதிதேவதை பார்வதி என்றும் பகன் என்றும் கூறுவார்கள். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தின் உருவம் சதுரம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பதில் வல்லவர்கள். பல வகை வாணிபம் செய்பவர்கள். கல்வியில் சுயநாட்டம் அதிகம் உண்டு. இதனால் கல்வியை விரும்பி கற்பார்கள். தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அல்லது வெட்டியும் பேசுவதில் வல்லவர்கள். வண்டுகள் மொய்க்கும், இயற்கை மனம் வீசும், கூந்தலுள்ள பெண்கள் செய்யும் சூழ்ச்சியை வெல்ல வல்லவர்கள். பல நூல்களை விரும்பியும் விடாமலும் படிப்பார்கள். எந்திரம் எழுத உகந்த நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம். வீடு கட்ட வாங்க உகந்த நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உள்ளதோ அந்த காரகர் வீடு வாங்குவார். ராகு இருந்தால் வெளிநாடு யோகம் உண்டு. சுக்கிரன் இருந்தால் மனைவி அழகாக இருப்பாள். செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி. குரு இருந்தால் சிறந்த பேச்சாளர். தான் விரும்பிய கணவனை அடைய பெண்கள் பூரம் நட்சத்திர தினத்தன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடவும். பூர நட்சத்திரக்காரர்கள் கடினமாக பேச மாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் வாழ்க்கை முழுவதும் கோடீஸ்வரி, இனிமையானவர், பின் நடப்பதை முன் யூகிக்கும் சாமர்த்தியம் உண்டு. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் விரும்புவார்கள். குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பார்கள். வரக்கூடிய வரன்களை ஒழுங்காக வாழ தெரியாது. சீட்டாட்டம், கேளிக்கைகள் மிகவும் பிடிக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. காதல் வயப்படும் நட்சத்திரம் பூரம். இவர்கள் ஏதாவது கொறித்து கொண்டே இருப்பார்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு. இவர்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வாஸ்து தோஷம் உண்டு. தந்தைக்கு இருதரம் உண்டு. பூரம் நட்சத்திரத்து பெண் எல்லாவற்றையும் நம்பிவிடுவார். பூரம் நட்சத்திரத்தில் கடைசி குழந்தை பிறந்தால் சொத்து விரயம் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர தசை சூரிய தசை வரை திருமணம் நடக்காது. இவர்கள் 25 வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும். செவ்வாய் சந்திரன், செவ்வாய் குரு வரும்போது திருமணம் செய்யலாம். ஆயில்யம், ஹஸ்தம், சுவாதி, மிருகசீரிடம், இவர்களுடன் இந்த பூரம் நட்சத்திரம் பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெண்பொங்கல், வடை, சட்டினி பிடிக்கும். பூரத்தில் உள்ள சுக்கிரனை சூரியன் பார்த்தால் இவர்களுக்கு உத்தியோகம் வந்து சேரும். மற்றவர்களை சேர்த்து வைக்கும் குணம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம். இவர்கள் அதிகமாக வெளிநாடு வர்த்தகம் செய்வார்கள். ஓவியம், இசை, நடனம், நாடகம் போன்ற ஈடுபாடும் திறமையும் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பயணங்கள் அதிகமாக செய்வார்கள். மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இவர்களுக்கு வேலை அமையும். இவர்களை சர்க்கரை நோய் எளிதில் தாக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மின்சாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு காம உணர்வு அதிகம். பூரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் ஓரளவு நேர்மையாக நடந்து கொள்வார்கள். பொதுநல சேவையில் மக்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது மனைவியுடன்
ராசியுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வியாபாரத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், குடும்பத்தின் மீது பற்றுதல் பாசம் கொண்டவர்கள் தாயின் அன்பை பூரணமாக பெற மாட்டார்கள். இந்த பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். பேர் புகழ் பெற்று பிரகாசிப்பார்கள். மனதுக்கு பிடித்தவரை மணப்பார்கள். இந்த பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிடிவாத குணமுடையவர்கள். எதிரிகளிடம் கடுமையாக போராடும் சுபாவம் உள்ளவர்கள். உடம்பில் ஏதேனும் வடு இருக்கும். செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம். அடுத்தவர் மீது குற்றம் கண்டுபிடித்தே இருப்பார்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு தொழில் சரியாக அமையாது. முன்கோபம் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். சுருண்ட கருமையான தலைமுடி இருக்கும். கபம் வாயு நிறைந்த தேகம். உடம்பில் இடது பக்கம் வலுவும் கணுக்காலில் தழும்பும் இருக்கும். வீட்டை ஆங்கரிப்பதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். கலை பேச்சு மூலம் பொருளீட்டும் தொழில் நல்ல லாபம் தரும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுக்கு இருதய கோளாறு ஏற்படும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் பூராடம், பரணி, சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம். ஆகாத நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், கேட்டை. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம், சிவப்பு, பச்சை கலந்த நிறம். அதிர்ஷ்டக்கல் வைரம். இவர்களுக்கு வெள்ளி ஆபரணம் சிறப்பு தரும். சிவாயின் சிவன் கோவிலில் உள்ள லட்சுமி வழிபாடு இவர்களுக்கு நன்மை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வீட்டை அடிக்கடி ஈரம்பட துடைப்பது இவர்களுக்கு நன்மை உண்டு. வசிக்கும் இடம் சுற்றி சாக்கடை போன்ற நீர்நிலை இருக்கும். வசிப்பிடம் சுற்றி பறவைகள் வளர்ப்பது நன்மை. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் கடற்கரை சென்று வர மன உற்சாகம் ஏற்படும். மயில், கிளி போன்ற பறவைகளுக்கு உணவு வழங்க நன்மை உண்டு. வெள்ளி நகை அணிவது, வெள்ளி பாத்திரங்களில் உணவு உண்பது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரும். தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து தியானிப்பது இவர்களுக்கு நன்மை தரும். எருமை, பசு போன்ற விலங்குகளை வளர்ப்பதால் பணமும் மனபலமும் ஏற்படும். எதிர் பாலருடன் சேர்க்கை அல்லது அவர்களுடன் நேரம் செலவிடுவதில் ஆர்வம் இருக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி பூராடம் உதவியாக இருக்கும். பார்வதி பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திர தினத்தன்று காஞ்சி காமாட்சி வழிபாடு செய்வது நன்மை தரும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி கோபுர தரிசனம் கிரீடம் பார்க்க வேண்டும். இவர்கள் தலையில் தொப்பி வைப்பது சிறந்தது. ஜீவ சமாதிகளில் அகல் விளக்கு போட இவர்களுக்கு நன்மை உண்டு. புலிப்படம், ஸ்வஸ்திக் சின்னம் நன்மை தரும். இவர்கள் கொம்புடன் உள்ள மான் படம் பார்க்க நன்மை உண்டு. ராமர் சீதையுடன் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் போன்ற ஹோமங்களை செய்து வருவது நன்மை தரும். எட்டு நட்சத்திரங்களின் தொகுப்பு இந்த பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்கள் சற்று சிவந்து இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரம். தங்களை விட எளியவரிடம் அதிக முரட்டுத்தனத்தை காட்டுவார்கள். இவர்கள் வீட்டின் தலைவாசல், கிழக்கு அல்லது தெற்கு வாசல் நல்ல முன்னேற்றம் தரும். இவர்களுக்கு வியாபாரம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். பூரத்து பெண் தேரில் போவாள், பூரத்து ஆண் புவனத்தை வாழ்வான் என்பது பழமொழி. இவர்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அழகான பல்வரிசை இருக்கும். கை கால் வீக்கம், நெஞ்சு வலி, ரத்த அழுத்தம், ரத்த சோகை இவர்களுக்கு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்பது ஏற்றம் தராது. பூர நட்சத்திர ஆண்கள் பெண்களிடம் ஏமாற மாட்டார்கள். இந்த பூரத்து நட்சத்திர பெண்களுக்கு பாதம் உயர்ந்தும், முழங்கால் கருத்தும், கால்கள் நீளமாகவும் இருக்கும். இவர்களுக்கு மனதில் ரகசியம் வைக்கும் பழக்கம் இருக்காது. இந்த பூரம் நட்சத்திர பெண்களுக்கு ஆண் சந்ததி அதிகமாக இருக்கும். இவள் கணவனுக்கு இனிமையானவள். பூரத்து பெண் ஆண்களைப் போலவே வியாபார நோக்கில் இருப்பார். பூரம் நட்சத்திரக்காரர்கள் எண்ணியதை அடையும் வைராக்கியம் கொண்டவர்கள். சாஸ்திர நம்பிக்கை அதீதமான தெய்வப்பற்று உண்டு. பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய சவாலையும் சந்திக்க கூடியவர்கள். மனோதிடம் அதிகம் கொண்டவர்கள். வியாபார நோக்கம் உடையவர்கள். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் விவசாயத்தில் ஆர்வம், குடும்பத்திற்காக உழைப்பவர், மனைவி பிள்ளைகள் மீது பாசம் கொண்டவர். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் செல்வம், செல்வாக்கு, புகழோடு வாழ்வார்கள். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடினமானவர்கள், கடும் கோபம் உண்டு, கட்டுப்படுத்த முடியாதவர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மதுவிற்கு அடிமையாக கூடாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், சனி இந்த கிழமைகள் பூரத்திற்கு சித்த யோகம். புதன்கிழமை அமிர்த யோகம். சென்ற பிறவியில் உடன் பிறந்த சகோதர சாபம் இருக்கும் இந்த பூரம் நட்சத்திரத்திற்கு. ஆண் பெண் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிய குற்றம் அடுத்த நிலையில் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் நன்றாக ஓவியம் வரைவார்கள். சிற்பத் தொழில் சிறப்பாக செய்வார்கள். அழகுடன் இருக்க ஆசைப்படுவார்கள். சிற்றின்பங்கள் மீது ஆர்வம் உண்டு. சிறு வயதில் நெருங்கியவர்களை இழந்திருப்பார்கள். மனதில் எப்போதும் சோகம் இருந்து கொண்டே இருக்கும். இயற்கை உணவுகளை விரும்புவார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி, பூசம், பூரம், அனுஷம், பூரட்டாதி,
உத்திரட்டாதி. சிவபெருமான் தனது திருமண சடங்குகளை பூரம் நட்சத்திர தினத்தன்றுதான் தொடங்கினார். பூரம் நட்சத்திர அன்பர்கள் உறவினர்களின் உபசரிக்கும் குணம் கொண்டவர்கள், குட்டையான உருவம் கொண்டவர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயதுக்கு மேல் நன்மை உண்டு. தாய் தந்தையர் தனக்காக சொத்து சேர்த்து வைக்கவில்லை என குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு திருமணம் தாமதமாகலாம், அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள வாழ்க்கை துணை அமையும். இவர்கள் உடல் நலனில் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடும் தொழிலும் ஒரே இடத்தில் அமையும். பூரம் நட்சத்திர அன்பர்கள் காடு மலை பிரதேசங்களில் உள்ள மூலிகை ரகசியங்களை தெரிந்து மக்களுக்கு உதவுவார்கள். இவர்கள் 4 சக்கர வாகனங்கள் இயக்குவது, பழுது நீக்குவது போன்ற தொழில் செய்ய சிறப்பு உண்டு. மின்சாரம், கட்டிடக்கலை, டைல்ஸ் தொழில் செய்வதில் ஆர்வம் உண்டு. மருத்துவ துறையில் ஸ்கேன், நர்சிங், எக்ஸ்ரே போன்ற படம் பிடிக்கும் துறையில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதிகம் இருப்பார்கள். இவர்களுக்கு பார்வதி வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பாரம்பரியத்தை கட்டி காப்பார்கள். இளமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு சுயநலம் அதிகம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான மலர் செந்தாமரை, அனுகூலமான தெய்வம் சிவபெருமான், அதிர்ஷ்டமான எண் 11. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.